பத்மாசுரன். பத்மாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்த அரசன். அவன் மிகவும் பெரிய உருவம் படைத்தவனாகவும் வலுவானவனாகவும் இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் முட்டாளாகவும் இருந்தான். பத்மாசுரன் ஒரு முறை ஒரு வனத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். நான் எப்படி மிகவும் சக்தி வாய்ந்த அரசனாக முடியும்? அதற்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கையாண்டால்தான் முடியும். இதற்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தபடியே வந்து கொண்டிருந்த பத்மாசுரன் முன்பாக நாரதர் வந்து கொண்டிருந்தார். நாராயண நாராயணா. ஓ, இங்கே நாரதர் எதிரே வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தெரியும். வணங்குகிறேன் நாரதரே. நான் எப்படி சக்தி வாய்ந்தவனாக மாற முடியும்? இல்லை இல்லை, எப்படி மாறினாலும் என்னை விட வலுவான அரசர்கள் என்னை தோற்கடித்து விடுவார்களே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பத்மாசுரா, சிவபெருமானை நினைத்து தவம் செய். அவர் கண்டிப்பாக நீ கேட்கும் எந்த வரத்தையும் கொடுப்பார் என்று சொல்ல, பத்மாசுரன் நாரதரை வணங்கிவிட்டு அடர்ந்த காடுகள் நோக்கி தனது பயணத்தை தொடங்கினான். ஓர் அமைதியான இடம் வந்ததும் அங்கிருந்த ஓர் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து சிவபெருமானை வழிபடத் தொடங்கினான். பல ஆண்டுகள் கடந்த பின் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. பத்மாசுரா, உன் தவத்தை மெச்சுகின்றேன். உன் கண்களை திறந்து பார். உனக்கு என்ன வரம் வேண்டும் பத்மாசுரா? என் இறைவா, எனக்கு சாவு என்பதே வரக்கூடாது. அது முடியாது பத்மாசுரா. அது இயற்கைக்கு புறம்பானது. ஏனெனில் இவ்வுலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் ஒரு நாள் மடிந்தே ஆக வேண்டும். அப்படியா? சரி, நான் யாருடைய தலையில் தொட்டாலும் அவர்கள் உடனே எரிந்து சாம்பலாக வேண்டும். நீ விரும்பியது போலவே நடக்கட்டும். இப்போது முதல் நீ யாருடைய தலையில் உன் வலது கையை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக போய்விடுவார்கள். வெறித்தனமாக சிரிப்பை வெளிப்படுத்திய பத்மாசுரன் இப்போதே தனது கைகளை யார் தலையிலாவது வைத்து பரிசோதிக்க விரும்பினான். இப்போது நான் மற்ற எல்லோரையும் விட பலசாலியாகிவிட்டேன். சொல்ல போனால் நான் கடவுளை விடவும் சக்தி வாய்ந்தவன். என்னால் பரமசிவனை கூட எரித்துவிட்டு கைலாயத்திற்கே தலைவனாக முடியும். அவனின் வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் திடுக்கிட்டார். பரமசிவனே, இப்போதே என் சக்தியை சோதிக்க விரும்புகிறேன். உடனே உங்கள் தலையை காட்டுங்கள். சிவபெருமான் பயந்து பின்வாங்கி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடத் தொடங்கினார். சிவபெருமானே, ஏன் பயந்து ஓடுகிறீர்கள்? நில்லுங்கள். ஓடும் சிவனின் தலையில் கை வைப்பதற்காக பத்மாசுரனும் பின்தொடர்ந்து ஓடினான். நில்லுங்கள் பகவானே, நில்லுங்கள். நான் என் கையை உங்கள் தலை மீது வைக்க வேண்டும். நில்லுங்கள், நில்லுங்கள். வந்துட்டானே. உடனடியாக சிவபெருமான் விஷ்ணுவை வேண்டினார். நாராயணா, நாராயணா, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். அடர்ந்த மரங்களின் வழியே ஓடிக்கொண்டிருந்த சிவபெருமானை பின்தொடர்ந்து ஓடி வந்த பத்மாசுரன் திடீரென நின்றான். அங்கே அவன் இதுநாள் வரை பார்த்திராத அழகில் ஓர் இளம் பெண் வந்து கொண்டிருந்தாள். அவளின் அழகிலும் வடிவிலும் பொலிவிலும் மெய்மறந்த பத்மாசுரன் சிவபெருமானை மறந்தான். நான் கனவு காண்கிறேனா அல்லது இந்திரலோகத்தில் இருக்கின்றேனா? யார் இந்த அழகு பதுமை? என் மனம் கவர்ந்த அழகு பெண்ணே, நீ யார்? முதலில் நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள். ஆம், அதுதான் முறை. நான் பத்மாசுரன். இப்போது சொல் பெண்ணே,
நீ யார்? நான் மோகினி. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? மோகினி ஒரு மோகனச் சிரிப்பை சிந்திவிட்டு திரும்பி நடந்தாள். முழு முட்டாளாகிவிட்ட பத்மாசுரன் அவளையே பின்தொடர்ந்தான். இந்த காட்டில் தன்னந்தனியாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எங்கே தங்கியிருக்கிறாய் அன்பே? நான் இந்த காட்டில் என் பெற்றோருடன் வசித்து வருகிறேன். நான் தினசரி பூஜைக்காக மலர்களை சேகரித்து செல்வதற்காக இங்கு வந்தேன். மோகினி, என்ன ஒரு அழகான பெயர்! மோகினி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? நான் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வதுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். உங்கள் தோற்றம் என்னை மயக்குகிறது. நானும் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நான் ஒரு நாட்டியக்காரி. நான் என்னுடைய சிறு வயதில் என்னை போல் நன்றாக நடனமாடக்கூடிய ஒரு மனிதனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என சத்தியம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக நடனம் ஆட தெரியும் தானே? ஐயோ, எனக்கு நடனம் தெரியாதே. நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நான் எப்படி ஆடுகிறேனோ அதன்படியே நீங்களும் ஆடுங்கள். அப்படி ஆடிவிட்டால் அதன் பிறகு நான் உங்களுக்கு சொந்தமானவள். விரைவில் உங்களையே நான் திருமணம் செய்து கொள்வேன். அன்பே, உனக்காக நான் எதையும் செய்வேன். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். அவர்கள் இருவரும் நடனமாடத் தொடங்கினர். மோகினியே பாராட்டத்தக்க வகையில் பத்மாசுரன் மோகினியின் நடன அசைவுகளை செய்து காட்ட முயற்சித்தான். பத்மாசுரனின் கவனம் முழுக்க மோகினி ஆடும் நடனத்திலேயே இருந்தது. பத்மாசுரன் தன்னால் முடிந்தவரை மோகினிக்கு ஈடுகொடுத்து ஆடினான். மோகினி நடனமாடியபடியே மெதுவாக தன் கையை தன் தலையில் வைத்தாள். பத்மாசுரனும் தன்னை அறியாமல் அதே போல் சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி பத்மாசுரனின் தலை எரிந்து சாம்பலானது. சிவபெருமான் மோகினியின் முன் தோன்றினார். நன்றி நாராயணா, நீங்கள் என் உயிரை காப்பாற்றிவிட்டீர்கள். யாருக்கு வரம் வழங்கினாலும் இனிமேலாவது ஒரு கணம் சற்று யோசித்து கவனமாக வழங்குங்கள் பெருமானே. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.